இந்த பிரவாகம் அப்படிங்கறது வந்து நான் ஜஸ்ட் ஒரு வார்த்தைக்கா தான் கேக்குறேன். பிரவாகம் அப்படிங்கறதும் ஒரு ஆஸ்பெக்ட் அல்லது முழுமையா ஏற்றுக்கிறது, வார்த்தை மட்டும் மாத்தி சொல்றேன், கரெக்டா கூட சொல்றேன், முழுமையா ஏற்றுக்கிறது அல்லது விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிறது, இது மூணும் ஒரே ஆஸ்பெக்ட்ல பாக்கலாங்களா, இல்ல பிரவாகம் அப்படிங்கறது வேற, முழுமையா ஏற்றுக்கிறதுங்கிறது வேற, இல்ல விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிறதுங்கிறது வேற, அப்படிதான் சொல்ல முடியுங்களா? அதாவது நம்ம வந்து முழுமையா ஏற்றுக்கிறது விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிறது நம்முடைய பங்கு, இந்த பிரவாகங்கிறது அதனுடைய விளைவு. இப்ப நீங்க வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது அதுவா செயல்படுது, அது சுதந்திரமா செயல்படுது. நீங்க ஏற்றுக்கிடலன்னு சொன்னா அதை நீங்க டார்ச்சர் பண்ணி அதை கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறது பாக்குறீங்க, இல்லன்னு அவங்க மனசு சுதந்திரமா இயங்குது, அதனுடைய விளைவாக பிரவாகம். பிரவாகம்ங்கிறது இப்ப உதாரணமா ஒரு தண்ணி மாதிரி ஓடுதுன்னு சொன்னா, தண்ணி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுறது வந்து ஒரே பொருள் வந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகுது. இப்ப நம்ம ஸ்ட்ரிக்டா பேசுறோம்னா அந்த மாதிரி பிரவாகமே கிடையாது, தோன்றதால மறையிறது தான். இருந்தாலும் ஒரு வார்த்தைக்காக பிரவாகம்ங்கிற பேரை யூஸ் பண்ற முடியே, உண்மையை ஸ்ட்ரிக்டா பேசணும்னா பிரவாகம்ங்கிற வார்த்தை கூட தப்பு, தோன்றி மறையுதுங்கிறதான் கரெக்டானது. புதுசு புதுசா தான் இருக்கு, ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு புதுசா தான் இருக்கு, அனுபவங்கள்லாம் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு, பழசெல்லாம் போயிருக்கு புதுசா வந்துட்டு இருக்குங்கிறதான் கரெக்ட். பட் இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் கிராஸ் பண்றதுக்கு பிரவாகம் சொன்னா ஏதோ ஒன்று மூவ் ஆகி போயிட்டு இருக்கு நம்ம விட்டு போகுதுங்கிறது கொஞ்சம் கிராஸ் பண்றதுக்கு ஈஸிங்கிறதுனால பிரவாகங்கிற பேரை நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். அது உண்மையிலே அது எல்லாமே தோண்டி மறைஞ்சு போயிட்டே இருக்கு. நாம என்ன பண்றோம்னு சொல்லிச்சோம்னா அதனுடைய சுதந்திரத்துல குறுக்கிடாம நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுறதுங்கிற முடிவுக்கு வந்தாச்சுன்னு சொல்லிச்சோம்னா அது நம்ம முடிவு சார்ந்தது, முடிவு சார்ந்தது வேற, அதனால ஏற்படுற விளைவுங்கிறது வேற. விளைவு வந்ததுன்னா அன்டிஸ்டர்ப்டா நம்ம இருந்துகிட்டோம், டிஸ்டர்ப் பண்றது இல்ல, அதனுடைய சுதந்திரத்துல குறுக்கிடாம இருந்துகிட்டோம். அப்ப இது வந்து நம்ம வார்த்தையில சொல்ல வேணாம்னு சொல்றீங்க, பிரவாகங்கிற வார்த்தையும் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அல்லது விருப்பு விருப்பு வேணாம்னு சொல்ல தேவையில்ல, முழுமையா ஏற்றுக்கிற மாதிரியும் சொல்ல தேவையில்ல, வேற வார்த்தை கூட புதுசா கண்டுபிடிக்க முடியும். பட் ஒரே ஆஸ்பெக்ட் தான். ஆமா, அதாவது நம்ம இதுல உள்ள இந்த வார்த்தைகளுக்கு ஏதாவது மீன் பண்ணுதோ அந்த மீனிங்க புரிஞ்சுக்கிட்டா சொல்லலாம், நமக்கு அவங்க எந்த வேலையுமே இல்ல, அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி நீங்க அகத்துக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது அதுவா செயல்படும், இல்லைங்கன்னா நாம அதை செயல்படுத்துறோம். அப்ப மனசை வந்து நாம இயக்கக்கூடாது, அதனுடைய இயக்கத்துல நம்முடைய மனசு நாமும் எல்லாமே அதுல கலந்துக்கிறோம். அதுல நாம அதுல நம்ம ஒரு தனியா ஒரு பகுதியா இருந்துகிட்டு மனசை இயக்கக்கூடாது, மொத்த மனதுல ஒரு பகுதியா நாமளும் போயிடணும். அவ்வளவுதான். இப்ப இந்த கிளாரிட்டி ஏன் நமக்கு ஆன் அண்ட் ஆஃப் வருது? இந்த கிளாரிட்டி இப்ப நான் ஒரு செஷன் உட்காந்து கவனிக்கிறேன், அப்சூர்ட்லி கரெக்ட் நீங்க சொல்றது, அருமையா இருக்கு கிளாரிட்டி. லைஃப்ல நிறைய இடத்துல வருது, ஏன் சில இடத்துல நம்ம கீழே விழுந்துறோம், அந்த கிளாரிட்டி ஏன் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல? இல்ல, நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும்னு அவசியமே இல்ல, நீங்க உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்றது நீங்க அகத்துக்குள்ள தானே. மெயின்டைன் வார்த்தையை நான் தப்பா சொல்லிட்டேன், மெயின்டைன்ங்கிற வார்த்தை நீங்க தப்பா சொல்லிட்டேன், ஏன் நடக்கல? நடந்து அது வந்து நீங்க கொஸ்டினே பண்ண வேண்டாம், நடக்கலங்கிறத கூட ஒரு ஃபேக்டா எடுத்துக்கிடுங்க, அவ்வளவுதான். அது வந்து அது நடக்கணும்னு எதிர்பார்ப்பு வேண்டாம், அது வந்து தப்பாவே நடந்துட்டு போட்டோம், என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், நமக்கு அங்க ரோலே இல்ல. தப்பு நடந்தாலும் நமக்கு ரோல் இல்ல, கரெக்டா நடந்தாலும் ரோல் இல்ல, அந்த அவேர்னஸ் தான் மிஸ் ஆகும். இல்ல, நீங்க அவேர்னஸே வேண்டாம், நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், அங்க நமக்கு வேலை இல்லங்கறத புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் அந்த அவேர்னஸுக்கு தகுந்த மாதிரி உங்க அண்டர்ஸ்டாண்டிங் தகுந்த மாதிரி விளைவு ஏற்பட்டாலும் சரி ஏற்படலாம் சரி எப்படி வேணாலும் நடந்துட்டு போகும். சரிங்க, திரும்ப நான் வார்த்தையை கேட்ச் பண்ண நினைக்காதீங்க, அந்த புரிஞ்சுக்கிறது ஏன் மிஸ் ஆகுது நமக்கு? இப்ப உட்காந்து ஒரு செஷன் கவனிக்கணும், கிளியரா புரியுது, கரெக்ட் சொல்றது, ஒரு பிரிக்ஷன் கிடையாது. பட் லைஃப் ஜேர்னில அந்த புரியுது தரம் ஏன் நம்ம மிஸ் பண்றேன்? இல்ல, இப்ப இது வந்து ஒவ்வொரு நேரங்களையும் ஒரு ரியாக்ஷன் வருது. இப்ப உதாரணமா ஒரு சூழ்நிலையில ஒரு பயம் வருது, வருத்தம் வருதுன்னு சொன்னா, அந்த வருத்தத்தை நம்ம வந்து நேச்சுரலாவே அந்த வருத்தத்துல வந்தோம்னா வருத்தத்துல இருந்து விடுபடணுங்கிற இன்டென்ஷன் வந்துருது. அதே மாதிரி ஒரு பயம் வந்தோம்னா பயத்துல இருந்து விடுபடணுங்கிற இன்டென்ஷனும் சேர்ந்தே வந்துருது. அப்ப பார்த்தோம்னா அது ஒரு மிஸ் பண்ற மாதிரி தான், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் பண்ற மாதிரி தான், அதுவும் அதை இயற்கைன்னு எடுத்துக்கிறேங்க. அப்படி மிஸ் பண்றதுமே இயற்கைன்னு எடுத்துக்க. நீங்களா செய்ய வேண்டாம், நீங்களா திட்டம் போட்டு நீங்க மிஸ் பண்ணாம பாத்துக்கணும், எல்லாமே கரெக்டா வச்சுக்கணும் நீட்டு சொல்லி உங்களுடைய பங்காக வரக்கூடாது. அன்கான்சியஸா எது வேணாலும் நடக்கட்டும், உங்களை மீறி எது வேணாலும் நடக்கட்டும், கான்சியஸ் ரோலே கிடையாது அங்க. சைக்கலாஜிக்கலா பொறுத்தவரை எல்லாமே அன்கான்சியஸ் ரோலா இருக்கணும். இப்ப நீங்க சொல்றது உங்களை அறியாம தான் நடக்குது, நீங்களா திட்டம் போட்டு செய்யலாம், திட்டம் போட்டு செய்யாம இருந்தாலே ஓகே. உண்மைதாங்க, இப்ப நேற்றுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு அதை பாக்கிறப்ப போலீஸா இருந்து ஃபீல் பண்ண முடியுது, பட் அது நம்ம நேற்றுக்கு அதாவது மெயின்டைன் பண்ண முடியல, சில இடத்துல நடக்குது சில இடத்துல நடக்கல. பட் இன்னைக்கு அதை பாக்கிறப்ப முட்டாள்தன் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணார், நான் வந்து ஒரு பெரியவர் வந்து ஷேர் பண்ணார், நான் வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் கூட நினைச்சிட்டு இருந்தேன்,
அதுக்கப்புறம் புக்கை படிச்சேன், அப்புறம் கிளாரிட்டி இருந்தது. எல்லாருடைய லைஃப் ரெகுலர் நடக்கிறது தான். ஒரு ஒரு சர்டன் டைம் ஆன மாதிரி பாத்தீங்கன்னா அது ஃபூலிஷா தோணுது. சோ அதுதான் இல்ல, அது வந்து செயல்ல நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணலாம். நம்ம செய்யற செயல் சரியா தப்பான்னு சொல்லி நீங்க உட்கார்ந்து ஒரு முடிவு பண்ணலாம். இப்ப நீங்க என்ன முடிவுன்னு சொன்னா, அகத்துக்குள்ள எனக்கு இந்த இன்டென்ஷன் வரலாமா, இந்த உணர்ச்சி வரலாமா வரக்கூடாதா, நம்ம அகத்துக்குள்ள சில உணர்ச்சி எடுத்து போராடலாமா போறக்கூடாதான்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணி நீங்க போராடல. நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, அக உணர்ச்சியை நீங்க அப்படியே விட்டுறலாங்கிற முடிவுக்கு தான் வரீங்க. அப்படி விட்டு அந்த முடிவுக்கு வந்தாலும் கூட உங்களை அறியாம சில உணர்ச்சிகளை நீங்க வந்து கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுக்கு உங்களை அறியாமலே போராடிடுறீங்க. அப்படி போராடுறது உங்களை மீறி நடக்க, அந்த போராட்டமும் கூட உங்களை மீறி நடக்கிறதா எடுத்துக்கிறேங்க. அது நீங்க வந்து கான்சியஸா போராடல, எந்த உணர்ச்சியும் நம்ம பண்ணணும்னு நினைச்சு போராடல, உங்களை மீறி நீங்க போராடிடுறீங்க. அது நீங்க ஒரு தப்பு நின்று கிடைக்க வேண்டாம், அதுவும் நேச்சுரலுக்கு எடுத்துது. தப்பாவே இருந்தாலும் கூட அதுவும் நேச்சுரலுக்கு எடுத்துது. ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க, அதாவது ஒரு டென்ஷன் ஒன்னு வர்றப்பதான் நாம அடுத்து சொல்யூஷன் தேடுற மாதிரி சொன்னீங்க. ஏற்கனவே ஒரு மீட்டிங்லயும் கேட்டிருக்கிறேன். இப்ப நம்ம ஒரு கிளாரிட்டிலேயே கூட நம்ம முடிவு பண்ண முடியுங்களா? டென்ஷன் இல்லாம கூட பல விஷயம் நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இல்ல, அது நீங்க யோகாவுக்கு போனோம். சரிங்க, யோகா சப்ஜெக்ட் பேசுறீங்க. மைக்கு கீழே போட்டுன்னா இப்ப எனக்கு டென்ஷன் இல்ல. நெக்ஸ்ட் கிளியரா பாக்குறேன். சில விஷயங்களுக்கு அது ஆகுது, சில விஷயங்கள் ஒரு கிளாரிட்டியோட நம்ம வந்து அது வந்து உங்களுக்கு எப்பவுமே அந்த எமோஷன் வந்து டென்ஷன் தான் வரணும்னு கட்டாயம் இல்ல. டென்ஷன் இல்லாமலும் கூட வரலாம், வரலாம் வரலாம். கிளாரிட்டி அந்த மாதிரி டென்ஷன் இல்லாம செயல்படணும்னு சொல்லி நீங்க நம்ம ஒரு ஸ்டாண்ட வச்சுட்டோம் சொன்னா அப்புறம் அதுவே ஒரு போராட்டத்துக்கு ஒரு காரணமாயிடும். அதனால அந்த ஸ்டாண்ட் நமக்கு வேண்டாம். எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம். நேச்சுரலா டென்ஷனோட வந்தாலும் சரி, டென்ஷன் இல்லாம வந்தாலும் சரி, டோட்டலா வந்து அந்த பகுதியில நமக்கு வேலை இல்லைன்னு வச்சுருக்கோம். இதுல டென்ஷன் இல்லாம செயல்படுறதுக்கும் ஒரு ஸ்கோப் இருக்குன்னு ஒன்னு ஸ்கோப்ப கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அது சண்டை போடுறதுக்கு ஒரு ஸ்கோப் உருவாக்குற மாதிரி ஆயிடும். அதனால அந்த ஸ்கோப்பை நம்ம எடுக்க வேண்டாம். அது கரெக்ட். நான் கேட்கறது வந்து டென்ஷன் இல்லாம வச்சும் அந்த நம்ம ஒரு சொல்யூஷன் பண்ணலாம். ஆமா, டென்ஷன் இல்லாமலும் தேடுறோம். இதுக்கு டிஃபரன்ஸ் சொல்லுங்க. இது வந்து உதாரணம் வந்து சில நேரங்கள்ல வந்து ஒரு இதுல வந்து பிரச்சனை வந்துருது. இப்ப பிரச்சனையை நமக்கு வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லிங்கன்னா அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு டென்ஷன் வருது. இப்ப அதே நேரத்துல அந்த பிரச்சனையை பார்த்தான்னு சொல்லிச்சுன்னா நமக்கு வந்து இதை இப்படி டீல் பண்றதுங்கிற மாதிரி நம்ம ஒரு கிரியேட்டிவா நம்ம திங்கிங் எல்லாம் வந்தோம்னு சொன்னா அந்த திங்கிங் வந்து நமக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னு சொல்லிச்சோம்னா வேற எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு கிரியேட்டிவா நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொல்லிச்சோம்னா அது வந்து ஒரு வேற ஒரு மேன ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். அது நம்ம எப்படி அந்த பிரச்சனையை அணுகுறோங்கிற பொறுத்து இருக்கு. அதுல நமக்கு வந்து ஒரு பாதிப்பாவும் எடுத்துக்கிடலாம், அது ஒரு சேலஞ்சாவும் எடுத்துக்கிடலாம். அது நம்ம எடுத்துக்கிடற முறையை பொறுத்தும் இருக்கு. அப்படி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா டென்ஷன் வராது, அது ஒரு ஆர்வமா டீல் பண்ற மாதிரி ஒரு ஒரு தூண்டுதலா வரும். அது டென்ஷனுக்கு போல தூண்டுதல் ஏற்படாது.